நான் இப்போ இதை தப்பான பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணுறேன். ஓபன் கொடுக்குறேன். வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆன் கொடுத்துங்க. அப்போ தான் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே ஷேர் பண்ணிருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி ஆள் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீடியோ சஜஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவோம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி படிக்க முடியும். ஏதாச்சும் பர்சனல் ஃபோட்டோஸ் இல்லது டாக்குமெண்ட்லாம் நம்ம அனுப்பணும் அப்படின்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும், யாராச்சும் பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு. இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நம்ம போட்டுட்டு அவங்கள்ட்ட கரெக்டான பாஸ்வேர்ட் மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், மற்றபடி ஓப்பன் ஆகாது. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு இதில் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று பிடிஎஃப் டு இமேஜ், இன்னொன்று இமேஜ் டு பிடிஎஃப். இந்த ரெண்டு தான் இருக்குது. நான் வந்துட்டு இமேஜ் டு பிடிஎஃப் கொடுத்துக்கிறேன். இதில் இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது, நான் செலக்டிவ் டு கேலரி கொடுத்துக்கிறேன். இதில் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கடைசி வீடியோவோட தம்மெயில் வச்சுருக்கேன், அந்த தம்மெயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ரைட் சைடில் டன் இருக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ செக் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லும், இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஃபைல் நேம் கேட்குது, நான் சும்மா பிஎல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் பிடிஎஃப் ஆஃபில் இருக்குது, இதை ஆன் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். நான் 1234 கொடுத்துக்கிறேன். 1234 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ரைட் ஸ்வைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பிடிஎஃப் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபைல் மேனேஜரில் போய் பார்த்துக்கலாம்.